வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இலக்கணம். இலக்கண பகுதியில் ஆறு வகை பெயர்ச்சொற்கள் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல சொல்லோட வகைகள் பார்க்கலாம். தமிழில் சொற்கள் நான்கு வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொற்கள் நான்கு வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்ல பார்க்கலாம். பெயர்ச்சொல் என்பது ஒன்றன் பெயரை உணர்த்தும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும். ஒன்று பொருட்பெயர், இரண்டு இடப்பெயர், மூன்று காலப்பெயர், நான்கு சினைப்பெயர், ஐந்து குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், ஆறு தொழிற்பெயர். பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழிற்பெயர். முதல்ல நாம் பொருட்பெயர் பார்க்கலாம். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். அது உயிருள்ள பொருட்களாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருட்களாகவும் இருக்கலாம். உயிருள்ள பொருட்கள்னால் என்னென்ன? ஆடு, மாடு, செம்பருத்தி, தென்னை, இதெல்லாமே உயிருள்ள பொருட்கள். உயிரற்ற பொருட்கள்னால் என்னென்ன அப்படின்னா, மண், நீர், காற்று, நாற்காலி, மேசை, இது எல்லாமே உயிரற்ற பொருட்கள். பொருட்பெயர் என்பது பொருளை குறிப்பது. எடுத்துக்காட்டு, மண், நீர், காற்று, நாற்காலி, மேசை, ஆடு, தென்னை முதலியன. அடுத்து இடப்பெயர். ஓர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர். ஓர் இடத்தை குறிப்பது இடப்பெயர். வீடு, தெரு, பள்ளி, மருத்துவமனை, கோவில், காடு, மலை, இது எல்லாமே ஒரு இடத்தை குறிப்பது. இடப்பெயர் என்பது ஓர் இடத்தை குறிப்பது. இடப்பெயர்க்கு எடுத்துக்காட்டு வீடு, தெரு, பள்ளி, மருத்துவமனை, கோவில், காடு, மலை. அடுத்து காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். காலப்பெயர்க்கு எடுத்துக்காட்டு நொடி, நிமிடம், மணி, வாரம், மாதம், ஆண்டு, இதெல்லாம் காலப்பெயர்க்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சினைப்பெயர். சினை என்பது உறுப்பு. சினை என்பதன் பொருள் உறுப்பு. முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். இப்போ மனிதனுடைய உடல் உறுப்புகளை எடுத்துக்கலாம், அதுவும் வந்து ஒரு சினைப்பெயர் தான். மனிதனோட உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? கண், காது, மூக்கு, வாய், கை, கால், இது எல்லாமே மனிதனுடைய உடல் உறுப்புகள். ஒரு முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிப்பது தான் சினைப்பெயர். அதே மாதிரி ஒரு தாவரத்தில், ஒரு செடியில் எடுத்துக்கலாம். ஒரு செடியில் என்னென்ன இருக்குது? வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், பழம், இதெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த தாவரத்தோட சினை. சினை என்பது உறுப்பு. முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர். சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கண், வாய், மூக்கு, இலை, தண்டு, வேர், காய், பழம், இது எல்லாமே சினைப்பெயருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து குணப்பெயர். பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் என்பது தமிழ் இலக்கணத்தில் ஒரு பொருளின் பண்பை குறித்து நிற்கும் பெயர்ச்சொல்லை குறிக்கும். பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் என்பது தமிழ் இலக்கணத்தில் ஒரு பொருளின் பண்பை குறித்து நிற்கும் பெயர்ச்சொல்லை குறிக்கும். இது நிறம், அளவு, சுவை, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வரும். குணப்பெயர் நிறம், அளவு, சுவை, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வரும். குணப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கருமை, வெண்மை, இனிப்பு, உவர்ப்பு, கசப்பு, அன்பு, வட்டம், சதுரம், இதெல்லாமே பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து தொழிற்பெயர். செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதை குறிப்பது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு எழுதுதல், படித்தல், ஆடுதல், பாடுதல், நடித்தல், கற்பித்தல், இது எல்லாமே ஒரு தொழிலை குறிக்கிறதுனால இது தொழிற்பெயர். செய்யும் தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். எழுதுதல், எழுதுதல் என்பதும் ஒரு தொழில், படித்தல் என்பதும் ஒரு தொழில். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை சொல்கிறது தொழிற்பெயர். இதுதான் நான் பணித்தாளில் கொடுத்துருக்கேன் ஆறு வகை பெயர்ச்சொற்கள் பற்றி. ஒவ்வொன்றுக்கும் மூன்று உதாரணங்கள் எழுதுமாறு பணித்தாளில் கொடுத்துருக்கேன். பொருட்பெயர்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதணும். இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு எழுதணும். காலப்பெயருக்கும் எடுத்துக்காட்டு எழுதணும். சினைப்பெயருக்கும் எடுத்துக்காட்டு எழுதணும். குணப்பெயர், தொழிற்பெயர், இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு எழுதணும். இந்த பாடத்திற்கான பணித்தாள் இது.
இதில் சில கேள்விகள் கேட்டிருக்கேன், அதற்கான பதிலை எழுதி 5ஆம் வகுப்பு தமிழ் நாப்ஸ் குழுவிற்கு தினமும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் அனுப்பி வைக்கவும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.